பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். திரு வசந்தகுமார் அவர்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டுமல்ல அனுபவபூர்வமான தரிசனங்களையும் பேசும் தலைமை உங்களுக்கு தந்துட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சார். வசந்தன் கோ அப்படின்னாலே இந்த தீபாவளி, பொங்கல் பண்டிகை, சிறப்பு விழாக்கள் தருணங்கள்லாம் வந்து தள்ளுபடி விலையில் அப்படின்னு ஒரு வார்த்தை, தள்ளுபடி விலையில் அப்படின்னா வசந்தன் கோன்ற அளவுக்கு இருக்குது. உண்மையில் அது என்ன பெனிஃபிட், தள்ளுபடி விலைன்றது வந்து எங்களை கவர்றதுக்கான வார்த்தையா அல்லது ஒரு பிஸ்னஸ் மாடலா அல்லது பிஸ்னஸ் வேர்டா, எப்படி நம்ம? அதாவது மக்களை கவர்கின்ற வார்த்தை தான் அது தள்ளுபடி. ஒரு காலத்தில் ஆடி தள்ளுபடின்னு சொன்னாங்க திருநெல்வேலியில். அதாவது விற்காத பொருள்களை ஆடி மாதத்தில் வாங்காதவங்களுக்கு தள்ளி கொடுத்துறதுங்கிற பாலிசியில் தான் வந்தது. அதை மாற்றி அந்த தள்ளுபடிங்கிறத எடுத்துட்டு நாங்கள் உண்மையிலே தள்ளுபடி கொடுக்குறோம். என்ன காரணம் வந்துன்னா மேனுஃபேக்சரும் தயாராக இருக்காங்க வால்யூமில். 1000 டிவி எடுக்கிறதுல 5000 டிவின்னு எடுக்கச்சுமே எங்களுக்கு அதில் ஒரு 3% 2% எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட்டு எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு காம்பியாக நாங்கள் வாங்கி வச்சுட்டு ப்ராஃபிட் நமக்கு இத்தனை பர்சன்ட் கூடுது, சாதாரணமாக விற்கிறத விட இவ்வளவு தள்ளுபடி பண்ணி விற்கலாங்கிற ஒரு நிலை வந்த உடனே நாங்கள் தள்ளுபடி விலையை போடுறோம். கஸ்டமர் முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் நெட்டில் போவாங்க, பல கடைக்கு போவாங்க, எல்லா இடமும் விசாரிச்சுட்டு தான் வாங்குவாங்க. ஒரு 30-40% தான் நமக்கு கஸ்டமர் டைரெக்டாக நம்மக்கிட்டே வருவாங்க. மீதி உள்ளவங்க மற்றவங்கள விசாரித்து வரைச்சுமையும் கூட ப்ரைஸு காம்படிஷனாக இருக்கணும். அப்போது வால்யூம் நீங்கள் ஏற்றணும். வால்யூம் ஏற்றினா தான் நீங்கள் மற்றவங்களோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அந்த தள்ளுபடிங்கிறதுல உண்மையிலே வித்தின் அவர் டீலர் ஃப்ரெண்ட்ஸுகள் கூட இருக்கிற காம்படிஷன் ஒன்று, மேனுஃபேக்சரர் காம்படிஷன் ஒன்று, நீ ஜாஸ்தி விற்கிறியா நான் ஜாஸ்தி விற்கிறியா, அவர்கள் போட்டி எங்கள் போட்டி, இதில் மக்களுக்கு பயன் நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு தள்ளுபடி விற்பனைங்கிறது உண்மையிலே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது, உண்மையான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ சில பொருட்கள் வந்து குறைந்த விலையில் இருக்கலாம், ஆனால் அது தரம் வந்து காம்ப்ரமைஸாக இருக்கலாம். சில குவாலிட்டி பிராண்ட் வந்து அதிக விலையிலே இருக்கலாம். ஒரு வாடிக்கையாளராக எதெல்லாம் கவனித்து வீட்டு உபயோக பொருட்களை வாங்கணுங்க? அதாவது இந்த தயாரிப்பாளரும் அந்த தயாரிப்பாளரும் ஸ்பெசிஃபன் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த பிராண்ட் வேல்யூ இருக்குது பாருங்கள், அந்த பிராண்ட் வேல்யூக்கு எப்படியுமே 5-7% எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பிராண்டு அந்த விலை தான். நீங்கள் ரெடிமேடு ஷர்ட் வாங்க போவீங்க, ஒரு பிராண்டு 3000 ரூபா சொல்லுவாங்க, ஒரு பிராண்டு 4000 சொல்லுவாங்க, ஒரு பிராண்டு 500 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிராண்டு வேல்யூ போச்சுமையோ அது நீங்கள் விலை அதிகமாக தான் கொடுத்தாகணும். அதுக்காக 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ வாங்குற ஷர்ட்டு மோசமான ஷர்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க மைண்ட் செட்டு நான் ஒரு பிராண்டை தான் வாங்குவேன், இந்த பிராண்டு தான் வாங்கிச்சுமே அதுக்குள்ள விலையை நம்ம கொடுத்தாகணும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, வசந்தகுமார் விற்கின்ற பொருள், வசந்தன்கோ விற்கின்ற பொருளுக்கு வசந்தன்கோ உத்தரவாதம். கம்பெனிக்காரங்க தாராங்க, அது வேற, அதுக்கு மேலே வசந்தகுமார் உத்தரவாதம். அதுக்கு தான் ஹெல்ப்லைன் வச்சுருக்கோம் நாங்கள் கஸ்டமருக்கு. 30 ஆப்ரேட்டர் இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஹெல்ப்லைனுக்கு வந்துட்டால் அவங்க அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி மேனுஃபேக்சர்கிட்ட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப் டு டேட்டாக நாங்கள் இருப்போம். யாரை தேடணுங்கிறது இல்லை, வசந்தகுமார்ட்டையும் வரலாம். இல்லைன்னா ஒரு காமன் நம்பரில் வந்துட்டு அவங்களே காண்டாக்ட் பண்ணி இந்த பிரச்சனை இந்த கஸ்டமருக்கு, மேனுஃபேக்சர் எப்போ வருவாங்க என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு கிளியர் பண்ணுற அவங்க வேலை. என்னாச்சு, நாங்கள் 30000 ரூபா கொடுத்து ஒரு ஏசி வாங்கினோம், சரியாக ஒர்க் பண்ணலை. 15000 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன், அது சரியாக ஒர்க் பண்ணலைன்னா அந்த 15000 ரூபா வேல்யூ நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினது, கடனில் வாங்கியிருப்பாங்க. அதனால 99.9 கிளியர் பண்ணிடுவோம். மேனுஃபேக்சர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த விற்பனையகம் ஷோரூம் பார்க்குறப்ப வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்லாம் அவங்களே வந்து ஷோரூம் போடுறதெல்லாம் இப்போ பார்க்குறோம் சார். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துறப்ப இந்த விற்பனையகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதா நினைக்கிறேன். இந்த விற்பனையகத்தில் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன சார், அவங்க எக்ஸ்க்ளூசிவாக அவங்க பொருளை மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க தயாரிக்கிற எவ்வளவு பொருள் இருக்கோ, விலை ரொம்ப உயர்ந்த விலை உள்ளதாக இருந்தாலும் அதில் இருக்கும், அதை போய் மக்கள் அங்கே பார்க்குறதுக்கு ஒரு வசதி இருக்கும். இப்போ அந்த பொருளை போய் பார்க்கலாம், A to Z அதுலேயே இருக்கும், சுற்றி பார்ப்பாங்க, அது எப்படி அது இயங்குறது, அதை டெமோ எல்லாம் பார்ப்பாங்க, ஒரு திருப்தி. ஆனால் எங்கள் மாதிரி கடையில் என்ன ஒரு லாபம்னா, அங்கே வச்சுருக்கிற எல்லா பொருளும் நாங்களும் வச்சுருப்போம், ஆனால் காம்படிட்டர் பொருள் இருக்கும், 100 AC 150 AC LED 150 இப்படி இருக்க நேரம் என்னாங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ். எல்லா பிராண்டும் வச்சுருப்போம், நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை, நீ இந்த பொருளை தான் வாங்கணும், இந்த கம்பெனி தான் வாங்கணும் ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை.
மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை வாங்கிக்கலாம். நான் நுகர்வோர் தரப்பிலிருந்து கேட்குறப்ப ஷோரூமாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள், அந்த செலவுகள் எல்லாம் கழிச்சிட்டு ஒரு ப்ராடக்ட், ஒரு நான் ஒரு டிவி வாங்குறேன்னா ரொம்ப குறைவான விலைக்கு எனக்கு கிடைக்குதுன்றப்ப ஒரு வாடிக்கையாளராக நான் அதை தானே விரும்புவேன் சார். அது சரி தானே? சரி, நீங்கள் உங்கள் பார்வையில் சரிதான் சார். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு மொபைலாகவும் இருக்கட்டும், சின்ன ஐட்டமாக இருக்கட்டும், அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா ஒரு பேக்கிங்கில் வந்து உங்கள் வீட்டில் சேருது. அது என்ன கண்டிஷன் இருக்கோ அதை தான் நீங்கள் வாங்கணும். ஓகே, ப்ராப்ளமாக இருந்தால் திருப்பி நீங்கள் அதில் ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி இல்லைனா பணத்தை திருப்பி வாங்கணும். இங்கே அப்படி இல்லை, ஒரு மொபைல் கடையிலையோ எங்கள் கடையிலே வரீங்க, நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, அது எப்படி இயக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஐயா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் சார்ஜ் எவ்வளோ நேரம் போட்டால் போகிறோம், இது பண்ண போகிறோம், சர்வீஸ் நாங்களே தரோம், எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட கொண்டு வந்து அந்த நான் பண்ணித்தரேன்னு சொல்லி உங்களுக்கு ஒன் டு ஒன் ஒருத்தன் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்ல. நேரடி தொடர்பு இருக்குல்ல. நீங்கள் எங்கே ஆகாயத்துலேருந்து வந்த பொருளை யார்கிட்ட போய் கேட்கறது? ஓகே, யார் சர்வீஸ் பண்ணி தருவா? ஆக அந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. நம்ம ஆளுகள் வந்து டச்சு பண்ணி தான் வாங்கணும், டச் அண்ட் ஃபீல்ங்கிறது தான் நம்ம ஆளுகள். எப்போவுமே பொருளை பார்த்து தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு வாங்குகிற ஆட்கள். இதில் வந்து ஆன்லைன்லாம் சரியாக வராது. ரெண்டாவது, மெயினாக அரசாங்கத்துக்கு நஷ்டம் வருது, வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த ஆன்லைன் ட்ரேடெல்லாம் நிறுத்திட்டு இந்தியாவுக்குள்ளே எல்லா வேணாலும் தயாருங்க, விருங்க, போட்டி வரட்டு, நல்லா விற்பாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இந்தியா எப்படி உலக அளவில் பெரிய ஆளாக முடியும்? இந்த துறை சார்ந்து பேசுகிறப்ப ஜிஎஸ்டி பில் வந்து நீங்கள் அதை வரவேற்கிறீங்க. கண்டிப்பாக வரவேற்கிறோம். அது அது என்ன காரணம், அது யாருக்கு லாபகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அதாவது யாருக்கும் லாபம் இல்லை, பொதுமக்களுக்கு தான். ஒரே டாக்ஸி சார், இப்போ கர்நாடகாவில் வாங்கி நான் விற்க முடியாது, இல்லைனா கர்நாடகாவில் வாங்கி அங்கேருந்து 2% சிஎஸ்டி கொடுத்து அதை இங்கே கொண்டு வந்து அதன் பிறகு 14.5% போட்டு தான் நான் மக்கள்கிட்ட விற்க முடியும். இது இந்தியா முழுதும் ஒரே டாக்ஸ், 16% 18%. அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம். அப்போ வியாபாரம் வந்து விரிவடையும் இந்தியாவுக்குள்ளே. அப்போ விரிவடை விஷயமா எந்த தொந்தரவும் நமக்கு கிடையாது. வாங்கினோமா வித்தமா ஒரே ரேட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அந்த நிலை வந்து இப்பொழுது இருக்காது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து ஏன் நீங்கள் விற்றீங்கன்னு சொல்லி அதுக்கு ஃபைன் போடுவாங்க. இப்போ கன்னியாகுமரியில் இருப்பாங்க, கன்னியாகுமரியில் தாண்டினோடனே கேரளா, இங்கேருந்து ரெண்டு அங்கே வாங்கிட்டு போயிருப்பாங்க. அங்கே லோக்கலில் பிடிச்சாங்க, நான் நீ எப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வித்த, அதுக்கு நீ ஃபைனை கொடு, அதெல்லாம் கிடையாது. ஜிஎஸ்டிங்கிறது நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் நன்மை உள்ளதா, ஆனால் அது பாஸ் ஆகணும். ஓகே சார், 27% 28% அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. 18% நாங்கள் சொல்கிறது மேக்ஸிமம், 16-18% தான் போட முடியும், அதுக்கு மேலே போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைவாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தான் சார். ஒரு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு போர்டில் வசந்தன் கோ அப்படின்னு எழுதுனதுலேருந்து உங்களுடைய பயணம் வருது, மக்களினுடைய ஊடாடி உறவாடி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க. ஆனால் சில இன்டர்வியூஸில் வந்து ஒரு தன்னிறைவை, நான் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்கிறேன், ஒரு தன்னிறைவை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தளங்களில் அரசியலில் இலக்கிய பணிகள்னு நீங்கள் விரிவடைஞ்சிருக்கிறீங்க. எந்த புள்ளியில் இந்த பிஸ்னஸில் நான் தன்னிறைவு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுங்க? ஒரு மனம் நிறைவடைஞ்சது இல்லை, மனம் நிறைவுங்கிறது எனக்கு 78 மனம் நிறைவோடு தான் இருந்தேன். 4 கூட சேர விற்க நேரத்தில் 20 ரூபா லாபம் கிடைச்சி பாருங்கள், அப்பவும் சந்தோஷமாக இருந்தேன். முதல் ஜனவரி சேல் நம்பர் 1 சேல் போடுற, ஜனவரி சேல் போடுறவங்கள புத்தாண்டு விற்பனை முதல்ல விற்றது நான். ஒரு எனக்கு 1982 28,000 ரூபாய்க்கு விற்றேன் முதல் நாள், அதாவது 1ஆம் தேதி சேலு. எங்கள் காம்படிட்டர் தான் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, நான் அப்போ ஆரம்பித்தேன். நானும் என் ஒய்ஃபும் ராத்திரி முழுதும் 2 தடவை எண்ணியிருப்போம் அந்த 28,000 ரூபாய. அவ்வளோ சந்தோஷம், எங்கள் வீட்டுக்காரம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏ அப்பா நீ 28,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டோம் நீ. ஸோ அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் 15 கோடி 20 கோடி ரூபா ஒரே நாளையில் பண்ணால் கூட என்ன மகிழ்ச்சி இருந்தோ அதே மகிழ்ச்சி அன்னைக்கு 79-80 இருந்து எனக்கு. ஸோ அந்த தன்னிறைவு என்பது திருப்திப்படுவது மனிதனுக்கு இயல்பாக இருக்கணும். இது இன்றைக்கு இந்த திருப்தி, நாளைக்கு இவ்வளோ இப்படி போயிட்டே இருப்போம் நம்ம. அதுக்காக நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு வீட்டில் உட்காரக்கூடாது. அதே நேரத்தில் ஒன்று இருக்கணும் சார், நாட்டு மக்களுக்கு ஒரு சிரமம், கார்கில் போகிறா அரசாங்க நிதி கேட்குதா வசூல் பண்ணி கொடுக்கணும், சுனாமியால் பாதிக்கப்படுறாங்களா நம்ம போய் நின்று செய்யணும், வெள்ளம் வருதா நம்ம போய் செய்யணும், அதுதான் மனசாட்சி. இந்த மக்களால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம, அவங்க பணத்தை வாங்கி தான் நம்ம பொருளை விற்கிறோம், அதில் உள்ள லாபத்தில் தான் நம்ம இன்றைக்கி காரில் போகிறோம், இன்றைக்கி விமானத்தில் போகிறோம், நமக்கு பங்களா கட்டுறோம், குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்கன்னா அல்டிமேட் வந்து இந்த மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரச்சுமையாக நம்ம நின்று அவங்கள காப்பாற்றணும், முடிஞ்சதை செய்யணும், அதுதான் ஒரு நிம்மதி, அதுதான் திருப்தி. அதைத்தான் வசந்தகுமார் செய்துக்கிட்டு இருக்கேன் எப்போ வேணாலும். ஒரு வியாபாரத்தில் எப்படி வெற்றி பெறுறது அப்படின்றத விட வாழ்க்கையை எப்படி நிறைவாக வச்சுக்கிறது அப்படின்றத
ஒரு ஒரு 100 புத்தகங்கள் தந்த அனுபவத்தை இந்த பேசும் தலைமை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு மனநிறைவை தந்ததுக்காக உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை. வணக்கம், வணக்கம், நன்றி. என்ன நேயர்களை, இன்றைய பேசும் தலைமை என்பது ஒரு வெற்றியாளனினுடைய சரிதம், அந்த சரிதத்தில் புதைந்திருக்கக்கூடிய அனுபவத்தினுடைய சாரம் அப்படின்னு ஏராளமான அனுபவங்களை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பேசும் தலைமை இன்னும் வித்தியாசமான துறை தேடி, மிக முக்கியமான ஆளுமைகளை தேடி பயணித்துக் கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.